யோவான் 15 அதிகாரம் முதல் 17 வசனங்களையும் வாசிக்க வேண்டும் என்று வந்தியோடு வந்தேன். ஆனால் நேரம் கருதி பிரியமானவர்களே ஒரு வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். 16 வசனம் வாசிங்க. வெர்ஸ் 60. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இரண்டாவது வசனத்துல இரண்டாவது வாக்கியத்துல வாசிக்கிறோம், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டு நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. நம்முடைய ஜபத்துக்கு எப்படி பதில் கிடைக்கும்? விசுவாசத்தோடு ஜபிக்கணும், ஊக்கத்தோடு ஜபிக்கணும், கருத்தாய் ஜபிக்கணும், அவருடைய சித்தத்தின்படி ஜபிக்கணும். இப்படியெல்லாம் அநேக காரியங்கள் பார்த்துருக்குறோம். உங்களில் ஒரு சிலர் இதை கவனித்திருப்பீங்க, உங்கள் ஜபத்துக்கு பதில் கிடைக்காமல் இருப்பதற்கு ஒருவேளை இது கூட காரணமாக இருக்கலாம். எப்போ நம்முடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்குமா? பிரியமானவர்களே, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு. நீங்கள் பூரஷனமால வகத்தூஷகத்தில் வக்கிற பாவியான உங்களோடு கூட பேசுகிறதே நான் உணர்றேன். ஏன் உங்களுடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கல? நீங்கள் போய் கனி கொடுக்காததினாலே. எப்போது உங்களுடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கும்? நீங்கள் போய் கனி கொடுக்கும்போது. நீங்கள் போய் கனி கொடுக்கும்போது தெளிவாக இயேசு சொல்கிறார் பாருங்க, திரும்ப வாசிக்கிறேன், நீங்கள் பிதாவை கேட்டு என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவருக்கென்று கனி கொடுக்கணும். அது அவர் கிருபை, அதுதான் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். அதுக்காக தான் நம்மளை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இதை 1 ஆண்டவர் இன்னும் உமக்கென்று கனி கொடுக்குறவங்க மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி. போன வருஷம்லாம் விட்டு வச்சிட்டார், 2 வருஷம் விட்டு வச்சிட்டார், 3 வருஷம் விட்டு வச்சிட்டார், 1 மாதம் போயிடுச்சு. இன்றைக்கி தீர்மானம் பண்ணியிருக்கோம், எப்படியாவது நான் போய் உமக்கென்று கனி கொடுக்கணும். அதுக்கு தான் நீர் என்னை வச்சிருக்கிறேன், அதுக்கு தான் என்னை ஏற்படுத்தியிருக்கிறேன். என்னை ஏற்படுத்தினுடைய நோக்கம் நான் போய் உனக்கு கனி கொடுக்கும்படிக்கு. நான் கொடுக்குற கனியும் நிலைத்திருக்கும்படிக்கு. நான் கனி கொடுக்கணும், நான் கொடுக்குற கனி நிலைத்திருக்கணும். அதுக்கு தான் நான் உங்களை ஆர்டைன் பண்ணியிருக்கேன், அதுக்கு தான் நான் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வேத பகுதி 17 வசனங்களை வாசிப்போமானால் எப்படி நம்ம கனி கொடுக்க முடியும், எப்படி மிகுதியான கனிகளை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு 5 குறிப்புகளை தியானத்துக்காக நான் சுருக்கமாக சொல்லி உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது 2-3 வசனங்களை வாசிப்போம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். இயேசுவில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை தேவன் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார், அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். நான் சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். சரி, முதலாவது
நம்ம கனி கொடுக்கும்படி அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார் சுத்தம் பண்ணுகிறார் பிரியமானவர்களே இயற்கையாக மரங்கள் செடிகள் நல்ல சோர்னு மழை பெறுது அந்த மரத்தை சுத்தம் பண்றதுக்கு நல்ல சோர்னு மழை அடிக்கும்போது அந்த இலை எல்லாம் சுத்தமாயிடும் ஒரு தோட்டக்கலை நிபுணர் சொன்னார் வேர்ல தண்ணி ஊற்றினா போதாது நல்ல பூவாளியை வச்சு செடிக்கு மேலே தண்ணி ஊற்றணும் செடியில் உள்ள அழுக்கெல்லாம் போகணும் தூசி எல்லாம் போகணும் அப்போ தான் செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும் உண்மைதாங்க சாதாரண செடியே சுத்தம் பண்ண சுத்தம் பண்ண தான் அந்த செடி நல்லா புசு புசுன்னு வளரும் கனி கொடுக்கும் கனி கொடுக்கும் அப்போ நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு என்று கனி கொடுக்கணும்னா முதலாவது நம்ம சுத்தமாக இருக்கணும் பிரியமானவர்களே ஆரோக்கியத்தினுடைய முதல் படியே சுத்தம் கிளன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் காட்லினஸ் அப்படின்னு உலக பிரகாரமாக சொல்லுவாங்க தமிழில் சொல்லுவாங்க சுத்தம் சோறு போடுண்டா அப்படின்னாங்க அப்போ ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம கர்த்தருக்கென்று கனி கொடுக்கணும்னா முதலாவது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கென்று சுத்தமாக இருக்கும் அப்போ தான் நம்ம கனி கொடுக்க முடியும் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் எப்படி நம்ம சுத்தம் பண்ணுறார் பல வகைகளில் அவர் சுத்தம் பண்ணுறார் பல வகைகளில் அவர் சுத்தம் பண்ணுறார் பிரியமானவர்களே பரிசுத்தாவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார் அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறார் இங்கே குறிப்பாக இயேசு சொன்ன உபதேசம் இயேசு சொன்ன உபதேசம் இல்லைன்னா அப்போஸ்தல உபதேசம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உபதேசம் அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தார் பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசுவை பற்றி சத்தியத்தை பற்றி அவருடைய வாழ்க்கையை பற்றி சில பாடங்களை நாம் படித்து கொள்ளலாமே ஒழிய முழுமையாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை முறையை நம்ம எடுக்க முடியாது கர்த்தருடைய இருதயத்துக்கேற்ற கர்த்தருக்கு சிநேகிதனாக தான் இருந்தார் ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம எடுக்க முடியாது பிரியமானவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கை முறை இன்னைக்கு நம்ம எடுக்க முடியாது ரெபேக்காவுடைய வாழ்க்கை முறையை நம்ம எடுக்கக்கூடாது அவங்ககிட்ட நம்ம படிக்கக்கூடிய பாடங்களை பற்றி கொள்ளலாம் மேகம் போன்று இத்தனை திறனா சாட்சிகள் இருந்தார் தானி தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம எடுக்க முடியாது ஒரே வசனத்தில் இருக்கும் அவன் அபிகாயிலே மறந்தான் நாபாலின் மனைவியாகி அபிகாயிலே மறந்தான் அதே வசம் அவன் வேறொரு பெண்ணையும் மறந்தான் அந்த வாழ்க்கையை நம்ம எடுக்க முடியுமா தயவுசெய்து எச்சரிக்கிறேன் ரெபேக்கா அப்படி இருந்தாங்களே அவங்க இப்படி இருந்தாங்களே ஆபிரகாம் அப்படி பண்ணார் பழைய ஏற்பாட்டில் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு உங்கள் வாழ்க்கை முறை எடுக்காதீங்க நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் இயேசுவின் உபதேசத்தினால் அப்போஸ்தல உபதேசத்தினால் அப்போஸ்தல உபதேசம் என்றால் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானில் இயேசு அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன உபதேசம் அப்புறம் நிருபங்களில் அப்போஸ்தலர்கள் சபைக்கு சொன்ன உபதேசம் இந்த உபதேசம் நம்ம சுத்திகரிக்கணும் இந்த நாட்களில் பெய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசங்கள் பெய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம் திரும்பவும் அழித்து சொல்லுகிறேன் பெய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார் முகத்தை பார்க்கலாம் அதனால் வெளிப்பிரகாரம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் பேயின் உபதேசம் பிரியமானவர்களே வெளிப்பிரகாரமாக நம்ம இருக்கிறதே இருதயத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் தானே அது சாமுவேல் தாவீது அபிஷேகம் பண்ணும்போது இவன் முகத்தை பற்றி இவன் ராஜாவாகனாலும் கஷ்டப்படாதப்பா சந்தேகப்படாத நீ முகத்தை பார்க்குற சின்ன பிள்ளையா இருக்கானேன்னு சொல்லி நான் இருதயத்தை பார்க்குறேன் அவன் ராஜாவான்னு சொன்னார் ஒழிய இன்றைக்கு உலக பிரகாரமாக சினிமாக்காரங்களைப் போல வேசுகளைப் போல இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பொறுக்கிகளைப் போல் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வேஷம் போட்டுக்கொள்ளுங்க அதெல்லாம் கர்த்தர் பார்க்கல இருதயத்தை பார்க்குறாரு அப்படின்னா இருதயத்தில் அப்படி இருக்கிறனால தானே வெளியே அப்படி உடுத்துகிறோம் அப்படி செய்கிறோம்
சரீரம் கேட்டுச்சு இப்படி உடுத்து இப்படி அலங்கரின்னு சொல்லி இருதயத்தில் அப்படி அலங்கரிக்கணும், இப்படி காட்டிட்டு போகணும், இப்படி போகணும், இப்படி மின்னுக்கணும்னு இருதயத்தில் இருக்கிற ஆசையை தானே வெளியே காட்டுறோம். யோசித்து பாருங்க, நான் குற்றப்படுத்தும்படியாக சொல்லலை, பைத்தனத்துக்கு அடுத்த உபதேசங்களுக்கு உங்களை வெள்ளைக்கு காத்து கொள்ளுங்க. கடைசி காலத்தில் பிரியமல்வே பவுல் எழுதுகிறார் பைத்தனத்துக்கு அடுத்த உபதேசம், ரொம்ப ஜாக்கிரதை, வசனத்தை அப்படியே புரட்டி பேசா சொல்லும், ஐயோ வெளிப்பிராரமன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் முகத்தை பார்க்கல, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷனுக்கே தெரியும் இருதயத்தில் அருவறுப்பு இருக்கனால தான் வெளியே இப்படி விட்டுட்டு அலையிறேன்னு, ஆண்டவருக்கு தெரியாதா? இருதயத்தினுடைய வாச இச்சை தானே வெளியே தோற்றத்தில் வருது. உங்களை வே புதிய எட்டு உபதேசத்தினால் உங்களை அப்படியே சுத்திகரிங்க, நல்லா கனி கொடுப்பீங்க. வேத வசன தலைகளை நடன தலைகளை நடந்துருங்க, ஆனால் நம்ம செய்ய முடியாத ஒன்றையும் புதிய ஏற்பாட்டில் இல்லை. நீங்கள் ஒரு புதிய ஏற்பாட்டு வசனத்தை எடுத்து வச்சுட்டு இப்படி இருக்கு நான் செய்ய முடியுதா முடியலையா கேட்டு பாருங்க. நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கணும்னா கர்த்தருக்கென்று பிரகாசிக்கணும்னா பெரியமல்லை உங்கள் ஊழியத்தில் இவ்வளோ கூட்டம் வருதுங்கிற பெருசே இல்லை. எத்தனையோ விதமான சினிமாக்கு எவ்வளோ கூட்டம் வருது, பிற என்ன வழிபாட்டு முறைகளுக்கு லட்சக்கணக்கில் கூடுறாங்க. அந்த மலையில் ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஏதோ ஒரு ஊழியக்காருடைய கூட்டத்துக்கு 1000, 2000, 10000 வந்த உடனே அவர் கடவுளுடைய மனுஷன் நினச்சிடாதீங்க. கூட்டத்தை வச்சு தான் கடவுளுடைய மனுஷனை நம்ம இடைப்படுகிறோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அந்த மலையில் கூட்ட லட்சக்கணக்கான ஜனம் கூடிச்சாப்பா அதான கடவுள், நமக்கு அறிவு வேணும் இல்லையா? அவ்வளோ பேர் வர்றாங்கள்ல, அவ்வளோ பேர் வர்றாங்க, அங்கேன்னா அவ்வளோ பேர் வர்றாங்க. இதெல்லாம் அளவுகோல் கிடையாது. இயேசு மலைப்பிரசங்கம் செய்யும்போது 5-6 பேர் தான் இருந்திருக்கு. இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே, ஒலிவமலை பிரசங்கம் மிக முக்கியமான வருகையை பற்றிய ரகசியம் அடங்கிய பிரசங்கம் 12 பேர்கிட்ட தான் பேசினார். மருவ மலையில் அந்த மகிமை வெளிப்பட்டது 3 பேருக்கு தான். பத்மூத்தீவில் உயிர்த்திருந்த இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு இவ்வளோ பெரிய வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி கொடுத்தது ஒரே ஒரு ஆளுக்கு தான். கூட்டம் கூட்டி வச்ச சொன்னார் லட்சக்கணக்கான பேரை. ஏதெல்லாம் சொல்கிறேன்னு தெரியல, தயவு செய்து ஏமாந்து போகாதீங்க, நீங்கள் ஏமாந்து போக மாட்டீங்க, இதை கேட்குற மற்றவர்களும் பிரியமானவர்களே, வலைவழியில் நேரலையில் கேட்குறவங்களும் சொல்கிறேன், அங்கே கூட்டம் வருது, இங்கே கூட்டம் வருது, அங்கே பெரிய கூட்டம் வருது, அப்படிலாம் ஏமாந்து போகாதீங்க, வசனத்துக்கு கீழ்படியணும். ஒரு உண்மை உங்களுக்கு சொல்கிறேன், மலைப்பிரசங்கத்துக்கு 5 பேர் இருந்திருப்பாங்கன்னு வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. மற்ற 5, 6, 7 மூன்று அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒலிவமலை பிரசங்கம் பிரியமானவர்களே 12 பேர். அப்புறம் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து 7 உவமைகள் வீட்டில் வச்சு 2 சொல்கிறாரு. கடற்கரைக்கு போகிறாங்க, அங்கே திரளான கூட்ட ஜனம் வருது, அந்த உவமையை விளக்கி சொல்கிறாரு. அப்புறம் வீட்டுக்கு சீஷர்களோடு வர்றாரு, 12 பேரோடு வர்றாரு, அவங்கள உட்கரசு மீதி 4 உவமை சொன்னார். அது பைபிளில் இருக்குது. ஒரு நாள் வண்ணாந்திரத்துக்கு போகிறார, அவரோட எல்லோரும் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஸ்திரீ புருஷர் மாத்திரம் 5000 பேர், அப்போ ஸ்திரீகள் பிள்ளைகள் சேர்த்து ஒரு 10000, 15000 பேர் வந்தாங்க. 3 இரவு 3 பகல் அவரோட கூட இருந்தாங்க. 3 இரவு 3 பகல் அவர் உபதேசம் பண்ணார், அடையாள அற்புதங்களை செய்தார். மலைப்பிரசங்கம் 3 அதிகாரம் எழுதியிருக்கு, ஒலிவ மலைப்பிரசங்கம் 2 அதிகாரம் எழுதியிருக்கு, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொன்னது 1 அதிகாரம் எழுதியிருக்கு. 3 இரவு 3 பகல் 15000 பேரை உட்கார வைத்து இயேசு பேசினாரே, ஒரு வார்த்தை எழுதியிருக்கா? என்ன பேசினார்னு எழுதியிருக்கா? எவ்வளோ இயேசு தான் பேசினாரு. அவ்வளோ திரள் கூட்டத்தில் இயேசு தான் 3 இரவு 3 பகல் பேசினார். ஏனோ வேதத்தில் அது பதிவு செய்யப்படவில்லை. 5 பேரை வைத்து இயேசு பேசினது, 3 அதிகாரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உபதேசம் ரொம்ப முக்கியம். அதுலேயும் ஒரே ஒரு தனி மனிதன் யோவானோடு பேசினது 22 அதிகாரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களோடு கர்த்தர் பேசணும். 1000, 2000 பார்த்து ஏமாந்து போயிட்டாதீங்க, 1000000 பார்த்து ஏமாந்து போயிட்டாதீங்க.
அந்த மலைக்கு இத்தனை லட்சம் இந்த மலைக்கு இத்தனை லட்சம்னு ஜனங்கள் வர்றாங்க பிரியமான வசனத்தினால நான் சுத்திகரிக்கப்படுறேன் குறிப்பில் சொல்லி கடந்து போறேன் கர்த்தருடைய வசனமே சத்தியம் வேதத்தில் ஒன்று சொல்லியிருக்கேன் சொன்னால் அதற்கு கீழ்ப்படியுங்கள் எதிர்த்து நிற்காதீங்க வசனத்தை மீண்டுமாக சொல்லுங்க முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு கடினம் முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு கடினம் ஏன்ப்பா சவுல் நீ போய் ஆண்டவரோட போராடிக்கிட்டு இருக்க ஏன் ஆண்டவரோட போராடிக்கிட்டு இருக்க பைபிளில் சொல்லியிருக்கா நான் செய்கிறேன் போயிட்டு அவ்வளோதானே பைபிளில் மொட்டை போட்டு தான் மொட்டை போட்டு போகிறேன் எனக்கு என்ன வந்துச்சு சாதாரண உலக தமிழில் சொன்னால் மன்னித்து கொள்ளுங்க மயிரே போச்சுப்படா அவ்வளோதான்னு சொல்லுவாங்கல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கார் நான் செய்கிறேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இரண்டாவதாக எப்போது நம்ம அதிக கனிகளை கொடுக்கும் 4-5 வசனங்களை வாசியுங்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது இரண்டாவது எல்லாத்தையும் வாசித்து தியானிங்க நேரம் இல்லை அவரில் நிலைத்திருங்க எந்த சூழ்நிலை இருக்கட்டும் பிரியமானவர்களே அவருடைய அவரை விட்டு விலகாதீங்க அவரில் நிலைத்திருக்கிறதுனால எப்படி அவரில் நிலைத்திருக்க முடியும் அவருடைய வசனத்தில் நிலைத்திருங்க அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் நிலைத்திருங்க சூழ்நிலை எதுவானாலும் சரி மேகம் மறைத்தாலும் சூரியன் இல்லாமல் போவதில்லை சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன கைவிடப் போவதில்லை நான் மரண இல்லின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் என் வழியில் மரணத்தின் நிழல் என் மேலே விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் கர்த்தர் என் கூட இருக்கிறார் அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை அவரில் நிலைத்திருங்க பிரியமானவர்கள் சரி ஊழியத்தை ஆரம்பிப்பாங்க கர்த்தர் ஆரம்பித்தார்னு ஆரம்பிப்பாங்க அப்புறம் அவங்க நம்பிக்கை முழுவதும் சபையின் மேலே இருக்கும் விசுவாசிகள் மேலே இருக்கும் அவங்ககிட்ட கொடுக்குற காணிக்கையின் மேலே இருக்கும் வேறையும் குற்றப்படுத்தும்படியாக சொன்னார் கர்த்தருக்கென்று விதைக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் விதை நிலங்களை காட்டி கொடுக்கிறேன் பிரியமானவர்களே ஆனால் எந்த ஒரு ஊழிய காரியத்துக்கும் எந்த ஒரு உங்களை நம்பி ஆரம்பிச்சிட முடியாது என்ன எல்லாம் கைவிட்டீங்களே உங்களை நம்பி இந்த பில்டிங்கை போட்டேன் பாதியில் நிற்கிது பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம சொன்னதே கிடையாது ஊழியம் அவருடையது ஊழியம் அவருடையது ஒரு வேளை சில வேளையில் உதவிக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஒரு சொல்ல கூட என்ன கூட இருக்க தம்பிமாருக்கு தெரியும் ஒளி அவருடைய இதை கொடுத்தா செய்ய போகிறேன் கொடுக்கலன்னா போயிட்டே இருக்க போகிறேன் அவ்வளோதான் என்னை அழைத்தவர் அவர் ஐயோ இது இல்லையே என்ன பண்ணுறது இல்லை பெருமைக்காக சொல்லலை தாழ்மையாக சொல்கிறேன் அழைத்தவர் அவர் அழைத்தவர் அவர் பிரியமானவர்களே நம்ம சபை ஆரம்பித்த போது அந்த வீட்டு வாடகை 500 ரூபாய் நெருக்க திருமதியில் கொடுக்கணும் அந்த காலகட்டத்தில் 500 ரூபாய் காணிக்க கொடுத்த ஒருவன் அவங்க குடும்ப பிரச்சனை சபைக்கு வரல அந்த மாத வாடகை எப்படி கொடுக்குது அப்படின்னு தெரியல அந்த மாதமும் வாடகை கொடுத்தோம் நம்முடைய சபலங்கு வந்தது வாராந்திர காணிக்கெல்லாம் ஒரு 3 டிஜிட் வரும் ஒரு 800 ரூபா 900 ரூபா அப்படி ஒரு 3 டிஜிட் வரும் நல்ல நினைவிற்கு ஒரு முறை 1000 தாண்டிடுச்சு சார்ல்ஸ் பிரதருக்கு ஒரே சந்தோஷம் பாஸ்டர் 4 டிஜிட்ஸ் வந்துச்சு பாஸ்டர் 4 டிஜிட்ஸ் வந்துச்சு பாஸ்டர்னு சொன்னார் பிரியமானவர்களே அந்த காலகட்டத்தில் ஒரு 35 ஃபேமிலி ஒரே வாரத்தில் ஒரு நல்ல ஒரு சோதனையை கத்தர் அனுபவித்தார் சபைக்கு வரல நல்ல தசமப்பாக காணி கொடுத்து ஊழியத்தை தாங்குகிறவர் அதை போன ஒருத்தர் சொன்னார் க்ரீம் ஆஃப் த சர்ச் லெஃப்ட் அப்படின்னார் க்ரீம் போயிடுச்சு சக்கை தான் இருந்தோம் இருந்தவங்க இருந்தவங்களும் ஏறு சக்கை
போன க்ரீம் எப்படி இருக்குன்னு இப்போ தெரியும். க்ரீம் ஆஃப் த சர்ச் போயிடுச்சுன்னு சொன்னார். பிரியமானவர்களே, அந்த மாதமும் கர்த்தர் நம்மை கைவிடலை. வீட்டு வாடகை ஒரு மாதம் கூட தவறினதில்லை. இங்கே பணி சேவையில் கொடுக்க வேண்டிய உதவி தொகை ஒரு மாதம் கூட தவறினதில்லை. சபையின் தேவைக்காக ஒருவரிடத்திலேயும் பிரியமல் இல்லை என்று கடன் வாங்கினதில்லை. பெருமைக்காக செல்லுங்க, நடத்தினார்லங்க, அவர்களை நிலைத்திருங்க. உங்கள் குடும்பத்தை நடத்துவார், இந்த சபையை நடத்த உங்கள் வீட்டை நடத்த மாட்டாரா? உங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? தைரியமாக இருங்க. நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கணும்னா முதலாவது அவருடைய வசனத்தினால் சுத்திகரிக்கப்படுங்க. ரெண்டாவது அவரில், அவருடைய வசனத்தில், அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் நிலைத்திருங்க. லெட் கம் வாட் மே, இதை ஒரு தாரக மந்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவது தொடர்ந்து வாசிப்பேன், ஏழாம் வசனத்திலிருந்து. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ரெண்டாவது நீங்க அவர்ல நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகள், மூன்றாவது அவருடைய வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒரு நாள் ஒரு வார்த்தை கீழ்படுகிறோம், சூழ்நிலை மாறும்போது அந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது. வேதத்தின் வார்த்தை மாறாதது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வசனம் மாறாது, காலத்தால் மாறாது. பிரியமல்ல, சுந்தரையா கால பவுல் காலத்தில் ஒரு உபதேசம், சுந்தரையா காலத்தில் ஒரு உபதேசம், இப்போ இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் இருக்காங்களே, பேர் சொல்ல விரும்பலை, அவங்க காலத்துலலாம் ஒரு உபதேசம், நீ வரப்போகிறாங்களே இளைய தலைமுறை, அவங்க காலத்தில் ஒரு உபதேசமா? இல்லை, வார்த்தை மாறாது. அந்த வார்த்தையில் நிலைத்திரு, வார்த்தையில் நிலைத்திருங்க என்று சொன்னால், முன்பர் செய்தி பேசியிருக்கேன், பூர்வத்தாருடைய எல்லைக்குறியை மாற்றாதீங்க. பூர்வத்தாருடைய எல்லைக்குறியை மாற்றாதீங்க. அவங்க ஒரு எல்லைக்குறி போட்டிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல இருக்கும், அந்த எல்லைக்குரியை மாற்றினால் பாம்பு கடிக்கும் அப்படின்னு. எல்லைக்குரியை மாற்றினால் பாம்பு கடிக்கும் என்று சொன்னால் உலக பிராரமாக பிரியமான பிசாசு கடிக்கும், பிசாசு தாக்கும். அப்போஸ்தலர் போட்ட உபதேசம் இருக்கு. அன்றைக்கு ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் பேசினேன். அந்த பெண்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பெந்தெகோஸ்தலுக்கு ரிவைவல், அப்போஸ்தலுக்கு ரிவைவல் வரும்போது இருந்தால் பரிசுத்தமானது. கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச சிஸ்டர் பாஸ்டர் சுந்தர ஐயா, சிஸ்டர் சாரான ஒரு ஜம்மா, வெள்ளூரில் அந்த பாஸ்டர் நல்லையார், கன்னியாகுமரியில் பாஸ்டர் ஜான் ரோஸ் ஐயா, கிருபாசனத்தில் பாஸ்டர் யேசுதாஸ் ஐயா, இவங்க தான் இந்த இன்றைக்கு இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அப்போஸ்தலுக்கு ரிவைவலுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச லீடர்களை காரணமாக இருந்தவங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க போட்ட உபதேசம், அவங்க சொல்லி கொடுத்தது, அவங்க சொல்லி கொடுத்தது சரியானா இன்றைக்கி இருக்காங்களே சில பிரசங்கிமார், லீடிங் பிரசங்கிமார், இவங்க சொல்கிறது தப்பு. ஆனால் அவங்க கொடுத்துக்கு 100 பேர், 500 பேர், 600 பேர்னு வந்தாங்க. இன்றைக்கி இவங்களுக்கு 1000, 2000, 3000 வர்றாங்க. சரி, இவங்க சொல்கிறது சரினா அவங்க சொன்னது தப்பு, ஒத்துக்கிறீங்களா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு பிதாக்கள் இவங்க தான், எங்கள் பிதாக்கள் இவங்கலாம் சுந்தரங்கயா, சரணர்ஜம்மா பாட்டு, ஏன் இந்த மாயமேலும் அவங்க சரின்னா அந்த உபதேசத்துக்கு வா, இல்லை நீ அதை மாற்றி பிரசங்கிக்கிறே அவங்க தப்புன்னு தைரியமாக சொல்லு, அவங்க தப்பாக அவங்கள நடத்திட்டாங்க, தப்பாக அவங்களெல்லாம் மூலியாக்கிட்டாங்க, தப்பாக அவங்கவுங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டாங்க, சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள், ஏன் இந்த மாயமேலும் நான் மனம் திறந்து சொல்கிறேன், அவங்க சரினா இவங்க தப்பு, இவங்க சரினா அவங்க தப்பு, அவ்வளோதான். அப்போ பூர்வத்தாருடைய எல்லைக்குறியை மாற்றாதீங்க. ஒருவேளை அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும் நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கும் மாற்றங்கள் வரலாம். சத்தியத்தில் மாற்றம் வரக்கூடாது, வசன வெளிச்சத்தில் மாற்றம் வரக்கூடாது. வேதத்தினுடைய வார்த்தை, நீங்கள் ரட்சிக்கப்படும் போது ஏற்றுக்கொண்ட அந்த வார்த்தை, அந்த வார்த்தையில் நிலைத்திருங்க,
நீங்கள் கனி கொடுப்பீங்க. எல்லாம் இயேசு சொன்னது தான் சொல்கிறேன், விளக்கி கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டுறேன். ஒரு பூசாரியுடைய வேலை, ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன, அங்கே அந்த மூர்த்தி அந்த மூலஸ்தானத்தில் இருக்குது, இருட்டாக இருக்குது, பக்த கோடிகள் பார்க்க வர்றாங்க, பார்க்க வர்றவங்களுக்கு அவங்க தீபம் ஏற்றி அப்படி தீபாராதனை காட்டுறாங்க, அந்த மூர்த்தியுடைய முகத்தை பார்த்து கும்பிட்டுட்டு போகிறாங்க, அதுக்கு அந்த அவங்க தட்டில் தீட்சைக்கு காசு போட்டு போகிறாங்க. அதென்ன ஆசாரியுடைய ஊழியம்? அதான் வேத ஊழியம். நீங்கள் வர்றீங்க, உங்களுக்கு வேத வசனத்தை நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுறோம், இதான் வேத வசனம்னு காட்டுறோம். அந்த வேத வசனத்தை பார்க்க தானே வந்தோம். இந்த 15வது எழுதியிருக்கு, வார்த்தைகளை நிலைத்திருங்கள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அந்த வசனத்தை லைட்டு போட்டு காட்டேன் பாருங்கள். நீங்கள் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யுங்க? வார்த்தையில் நிலைத்திருங்க, வேத இயேசுனுடைய வார்த்தையில் நிலைத்திருங்க. எந்த சூழ்நிலையிலே வசனத்தினால் உங்களை சுத்திகரிப்பது, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்வது, உங்களுடைய வாழ்க்கை முறை அமைப்பது மாத்திரமல்ல, அந்த பொய் சொல்லாதுன்னா பொய் சொல்லாது, இதுக்கு சொல்லாமல் அதுக்கு சொல்லாமல், சின்ன பொய் பெரிய பொய், செய்கள் முக்காடு போட்டுக்கோங்கன்னா முக்காடு போட்டுக்கோங்க. இல்லை அது இதுக்காக சொன்னார், அது குறைந்துக்காக சொன்னார், அது இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், ஏன் போட்டு கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க? இல்லை பைபிளை விட்டுருங்க, பைபிளை நமக்கு ஏற்றபடி மாற்றாதீங்க, நம்முடைய வாழ்க்கையை பைபிளுக்கு ஏற்றபடி மாற்றிக்கோங்க. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் 4வது வாசியுங்கள், 9வது வசனம். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே வாசித்து கொள்ளுங்க. 10வது வசனம், 12-13 வசனங்களை வாசித்து கொள்ளுங்க. அவருடைய அன்பிலே நிலைத்திருங்க. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பு, அவர் எப்படி எல்லாரையும் நேசிக்கிறாரோ அதே போல் நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கோம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரையும் நேசிக்கணும். நம்ம நம்ம பெற்றோரை நேசிக்கணும், நமக்கு உதவி செய்கிறவர்களை நேசிக்கணும், நம்ம சிநேகிக்கிறவர்களை நேசிக்கணும், நம்ம சிநேகிக்கிறவர்களை நம்ம அன்பாக இருக்கிறவர்கள் மேலே நம்ம அன்பாக இல்லைன்னா நம்ம மனுஷ ஜாதியே கிடையாது. பிரியமானே பொதுவாக எல்லாத்தையும் அன்பாக இருக்கிறோம். இன்னொருடைய கிருபை தர்றாரு, நம்மை பகைக்கிறவர்களை நேசிக்கிறோம், நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறோம், நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அந்த அன்பிலே நிலைத்திருங்க, அதான் அவருடைய அன்பு. நம்முடைய அன்பு அவங்க என்ற அவ்வளோ அன்பாக இருக்காங்க, அவங்க எனக்கு எவ்வளோ உதவி செய்கிறாங்க, அவங்க என்ன எவ்வளோ நேசிக்கிறாங்க என்று அவங்களை சார்ந்ததல்ல. அன்பாக இருப்பது என்னுடைய சுபாவம். என்னை நேசிக்கிறவர்களே, நான் நேசிக்காவிட்டால் நான் மனுஷ ஜாதியே இல்லை. என்னை சபிக்கிறவர்களை, என்னை துன்பப்படுத்துகிறவர்களை, என்னை பகைக்கிறவர்களை நான் இயேசு நேசிக்கும் போது தான் நான் இயேசு பிள்ளையாக மாறுகிறேன். அந்த அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பு செய்வது மற்றவர்களை பொறுத்ததல்ல, அன்பு செய்வது என்னுடைய சுபாவம் என்று மாறட்டும். நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். இன்னொரு காரியத்தை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணோம். 4வது வசனம் வாசியுங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். பிரியமானவர்களே, இல்லை இன்னொரு குறிப்பு பார்க்குறோம். திரும்ப அந்த 4வது வசனம் வாசியுங்க. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள் பார்த்துட்டோம். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இப்போ பார்த்தோம், நம்ம அவரில் நிலைத்திருக்கணும், அவர் வசனத்தில் நிலைத்திருக்கணும், அவர் அன்பில் நிலைத்திருக்கணும். ஹுஷகதான மக்கள் வாலிஷன மதி, அவர் என்னிலே நிலைத்திருக்கணும். அவர் வந்துட்டு வந்துட்டு போகக்கூடாது, அவர் என்னிலே நிலைத்திருக்கணும். எனக்குள்ளே வாசம் பண்ணுறது அவர் விரும்பணும். பிரியமான, த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். அது கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருப்பது என்னுடைய பலன்பாங்க. மூலமொழியில் அப்படி இல்லைங்க. கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருப்பது என்னுடைய, எல்லாருமே கர்த்தரில் மகிழலாம், கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருப்பது என்னுடைய பலன் அல்ல. த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். அதனுடைய ரியல் மீனிங் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னில் மகிழ்ச்சியாக இருப்பது எனக்கு பலன். என்ன ராபர்ட்ஸை நினைக்கும் போது கர்த்தர் சந்தோஷப்படுவாரானா?
ராபர்ட்டோடு வாசம் பண்ணுவது கர்த்தருக்கு சந்தோஷமாக இருக்குமானார். ராபர்ட்ல ராபர்ட்டோடு இருப்பது அவர் கொஞ்சம் கூட நெருடலாக இல்லாமல் இருக்குமேயானால் அதாங்க எனக்கு ஸ்ட்ரென்த். உங்கள் வீட்டில் கர்த்தர் வாசம் பண்ணுவாரே ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வச்சுருக்கிறீங்க, உங்கள் டிவியில் என்ன ப்ரோக்ராம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, கர்த்தர் உங்களோட கூட ப்ளசண்ட்டாக இருக்க முடியுமா, நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க கர்த்தர் அந்த சூழ்நிலையில் ப்ளசண்ட்டாக இருப்பாரா. பிரியமானவர்களே, நடந்த ஒரு சம்பவம், ஒரு திருமண பேச்சுவார்த்தை, இந்த பாஸ்டர் நடையாக நடந்த இந்த பொண்ணு வீடு அந்த மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு ரெண்டு வீட்லையும் பேசி பேசி ரெண்டு வீடும் எல்லாம் ஒத்து வந்துட்டாங்க, திருமணத்துக்கு ஒத்து வந்துட்டாங்க. இப்போ மாப்பிள்ளோடைய அப்பா ரொம்ப அன்பாக சொல்கிறாரு, மாப்பிள்ளோடைய அப்பா ரொம்ப அன்பாக சொல்கிறார், பாஸ்டர் நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், நீங்கள் ரொம்ப எங்களுக்காக முயற்சி எடுத்தீங்க, மற்ற காரியங்க நாங்களே பேசிக்கிறோம், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், மற்ற காரியங்க நாங்களே பேசிக்கிறோம், எதுக்கு பாஸ்டர் வச்சுட்டு இனி பேரம் பேச முடியாது, வாங்க கொடுக்கல் வாங்கல் பேச முடியாது, மற்ற காரியங்க நாங்களே பேசிக்கிறோம். உண்மையான வேதனைப்பட்டேன், இந்த பேச்சுவார்த்தையிலே பாஸ்டரே உட்கார முடியலைன்னா அந்த பேச்சுவார்த்தையில் தேவன் இருப்பாரா, அந்த பேச்சுவார்த்தையில் தேவன் இருப்பாரா, அந்த பேச்சுவார்த்தையில் தேவன் சந்தோஷப்படுவாரா, இதை கொடுங்க அதை கொடுங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க பேசுகிறமே தேவன் சந்தோஷப்படுவாரா, புருஷமான வீட்டில் உட்காந்து சண்டை போடுறோமே தேவன் சந்தோஷப்படுவாரா, உங்கள் மொபைலில் உட்காந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே சந்தோஷப்படுவாரா கர்த்தர், உங்களில் கர்த்தர் நிலைத்திருப்பாரா, வந்துட்டு வந்துட்டு போவார், ஜெபம் பண்ணும்போது வருவார், அவர் நீங்கள் டிவி பார்க்கும்போது போயிடுவார், காலையில் புருஷன் பண்டாட்டி சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் மண்டையோடு நிற்பார், புருஷன் பண்டாட்டி சண்டை போடும்போது வெளியே போயிடுவார். இப்போ எப்படி கனி கொடுக்க முடியும், என்ன அருமையாக இருக்கு பாருங்க, நான் உங்களில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர். ஐந்து காரியம், அவர் வசனத்தினால் சுத்திகரிக்கப்படணும், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும், அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும், அவரில் நிலைத்திருக்கணும், இன்னும் மிக முக்கியமானது அவர் நம்மிலே நிலைத்திருக்கணும், அவர் நம்மிலே நிலைத்திருக்கணும், அப்போ நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஒரே ஒரு வசனம் வாசித்து ஜெபமணும், 11 வசனம் வாசிங்க, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், கிறிஸ்துவினுடைய சந்தோஷம் நம்ம நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும், உங்கள் யாரையும் துன்பப்படுத்தும் படிக்கல துக்கப்படுத்தும் படிக்கல, காலையே பாஸ்டர் கூட திட்டப்பட்டு திட்டிவிட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியல, உங்கள் சந்தோஷம் நிலைத்திருக்கும் படிக்கும் நிறைவாக இருக்கும் படிக்கும். இவைகளை உங்களுக்கு சொன்னேன், இவைகளை நானும் உங்களுக்கு சொன்னேன், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு தான் இவைகளை சொல்லியிருக்கேன். அவருடைய வசனத்தினால் நீங்கள் சுத்திகரிக்கப்படும்போது, அவருடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருக்கும்போது, அவருடைய அன்பில் நிலைத்திருக்கும்போது, அவரிலே நீங்கள் நிலைத்திருக்கும்போது, எல்லாவற்றுக்குமே இல்லாக அவர் உங்களில் நிலைத்திருக்கும்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவோமா.